வினக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ஸோ எதுக்காக இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரே டைமில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவும் கால்பர் பண்ணியிருக்காங்க, குரூப் ஃபோரும் கால்பர் பண்ணியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு எக்ஸாமுக்குமே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்குமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி படிக்கிற பொழுது சில பேர் டிகிரி குவாலிஃபிகேஷன், சில பேர் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ்னால் கண்டிப்பாக வந்து அவங்க குரூப் டூவில் எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணிடணும்னு நினைப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்காங்க. ஸோ குரூப் டூ பாஸ் பண்ணால் நிறைய சம்பளம் கிடைக்கும், ஒரு கெத்தான போஸ்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இல்லை சார், நான் ப்ளஸ் டூ மட்டும் தான் சார் படிச்சிருக்கேன், டென்த்து தான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது வந்து குரூப் ஃபோர் வந்து நம்ம கிளியர் பண்ணிடணும், ஏன்னா அவங்க வந்து டிகிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து குரூப் ஃபோரை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து சில நண்பர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரியே படிச்சிருந்தாலும் குரூப் டூக்கு அப்ளையே பண்ணியிருந்தாலும் ஸோ அவங்களுடைய டார்கெட் முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோருக்கு சிங்கிள் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம், வேலை கிடச்சிரும். ஸோ ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் நம்ம ப்ரிமினரி எக்ஸாம் எழுதணும், அதில் பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாம் இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம், இரண்டு தேர்வுகள் இருக்கிறதுனால ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை தான். ஸோ குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, நீங்களே செய்தித்தாள்களில் மீடியாக்கள்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ குரூப் டூக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு அது 15 லட்சமோ 20 25 எத்தனை லட்சம்னாலும் வந்து அப்ளை பண்ணலாம். பட் நமக்குன்னு ஒரு சீட் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அது கிடைச்சி தான் ஆகும், ரைட்டா? ஸோ எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கிறது தான் முக்கியம் கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். ஸோ எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்க, எத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நமக்கு முக்கியம், ரைட்டா? ஸோ எத்தனை லட்சம் அப்ளிகேஷன் வந்து வரதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது, எத்தனை லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து குறைவாக தான் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, நான் படிக்க டைம் இருக்காது, அல்ல அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து படிக்கிற அளவுக்கு இருக்காது, ரைட்டா? பட் இருந்தாலும் ஒரு 10th மட்டும் தான் சார் நான் படிச்சிருக்கேன், 12th மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசை வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோராக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இதை நிறைய பேர் வந்து இப்போ ரெண்டு எக்ஸாமுக்கும் படிக்கிறாங்க, டிகிரி முடிச்சவங்களெலாம் வந்து என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்னு சொல்கிறது கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. சார் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோனை படிக்கிறேன் சார், குரூப் டூக்கு படிக்கிறேன் சார் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க கெத்தை காட்டுறாங்க. ஸோ அதாவது டிகிரி குவாலிஃபைடு இருக்கிறதுனால அவங்க அதை படிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் 12th மட்டுமே படிச்சிருக்கேன், நான் வந்து 10th முடிச்சுமே படிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம், நான் சார் குரூப் ஃபோர் தான் சார் படிக்கிறேன், எப்படியா வியோ ஆகணும் சார், இல்லைன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அது மாதிரி நல்ல ஒரு போஸ்ட்டை வந்து குரூப் ஃபோர்லேயே பெட்டரான ஒரு நல்ல போஸ்ட்டை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஓப்பனாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோனாக இருந்தாலும் சரி, குரூப் டூவாக இருந்தாலும் சரி, குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நமக்கு கவர்மெண்ட் ஜாப், ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றுலையும் நமக்கு வந்து சம்பளம் கிடைக்கிது, பதவி உயர்வு கிடைக்குது, கெத்தான போஸ்ட் கிடைச்சாலும் ஒரு மிடில் கிளாஸில் ஒரு சாதாரணமாக ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு 10th வகுப்பு 12th வகுப்பு மட்டுமே படிச்சிருக்காங்க, அதுக்கு மேற்கொண்டு படிக்கலாம் முடியல, ஆனால் வந்து நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருடைய கனவும் லட்சியமும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை கிளியர் பண்ணிடணும் அப்படின்றாங்க, ரைட்டா? ஸோ அவங்களுடைய ஆசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம இப்போ கேட்குறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையும் அவங்க படிக்கிற அவங்க படிக்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்களே அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த எப்படி படிக்கிறீங்க, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு டைம் ஒதுக்கி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூலாம் விட்டுடுங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லேயே இதுவே ஒரு கெத்தான ஒரு போஸ்ட் தான். விஏஓலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு அந்த கிராமத்துக்கு நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் ஒரு ஆஃபீஸர், எடுத்த உடனே நீங்கள் வந்து ஆஃபீஸர். இல்லை சார் நான் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து நான் எனக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சேரும்போது ஒரு சாதாரண கிளர்க் மாதிரி ஒரு ஆஃபீஸ் இதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஆனால் அதே வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஐ ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஐ ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆனீங்கன்னா நீங்கள் டெப்டி தாசில்தார் ஆவீங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆனால் நீங்கள் தாசில்தாரே ஆகிடுவீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35-30 வயசில் வந்து படிக்கிறீங்க, படிச்சுட்டு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் நீங்கள் தாசில்தார் அல்லது டிஆர்ஓ நீங்கள் வந்து ஆர்டிஓ கூட ஆகலாம், ரைட்டா? ஆர்டிஓ கூட நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகும்போது ஒரு நாள் இல்லை, ஒரு 10 நாள் 1 மாதமாவது நீங்கள் வந்து அந்த ஜாப்பில் இருந்தாலுமே ரிட்டையர் ஆகும்போது நீங்கள் ஆர்டிஓ தான், ரைட்டா? ஸோ ரிட்டையர் ஆகும்போது நமக்கு வந்து அவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ 60 இயர்ஸ்ன்றாங்க, மறுபடியும் 58 வந்து குறைப்பாங்க என்னன்னு தெரியாது. பட் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன ஏஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம போஸ்ட் வந்து நமக்கு வந்து பதவி உயர்வு மூலமாகவே நமக்கு கிடைச்சிரும்.
அதுவும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூடியூபோட கமெண்ட்ஸில் பார்க்குறேன், இப்போ தான் அவுட் டு அப்ளை வீடியோலாம் போட்டிருப்பேன், 18 வயசு கூட ஆகலை, நான் வந்து எலிஜிபிளா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 18 முதல் 25 வயசு வரைக்கும், அதாவது இப்போ தான் வந்து 12th முடிச்சிருப்பாங்க, முடிச்சு ஒரு 1 இயர் ஆகலாம். ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும், இல்லைனா ஏதாவது வந்து டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்க, காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. ஸோ 21 வயசு ஆயிருக்கும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கீங்க, இல்லை காலேஜ் தான் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ தான் வந்து காலேஜ் போயிட்டுருக்கீங்க, ஆனால் குரூப் ஃபோருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த சின்ன வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, 25 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐஏஎஸ்ஸே ஆகலாம். குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒன்றும் சாதாரண எக்ஸாம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு நல்ல நேரமும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐஏஎஸ் வரைக்குமே இதில் வந்து ப்ரொமோஷனில் வந்து ஆகிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு வாய்ப்புகள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து குரூப் ஃபோன் படிக்கிறேன், நான் வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், ஐஏஎஸ் ஆகிறேன், நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன், அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சொல்கிறத வந்து சில பேர் பெருமை நினைக்கிறாங்க. ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரும் அதுக்கு ஈக்குவல் தான், மற்ற போஸ்ட் இதுலேயும் வந்து ப்ரொமோஷன் மூலிமா ஆகலாம், இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் தான் அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது, ரைட்டா? ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்கள் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, ரைட்டா? இது வந்து ஒரு சாதாரண போஸ்ட் நினச்சிக்காதீங்க, லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணிட்டுருக்காங்க, எப்படியாவது உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்க, ரைட்டா? ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, அப்ளை பண்ணுறதோடு முடிச்சிடாமல் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட, எக்ஸாமுக்குள்ளே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை நம்ம 10ஆம் வகுப்பு தகுதி தான், நீங்கள் வந்து +1 +2 நீங்கள் புக் எடுத்து படிக்கணும் அவசியமே கிடையாது, அதில் இருக்கிற ஏதாவது சிலபஸுக்கு கண்டென்ட் தேவைப்படக்கூடிய புக் பேக்கு பாக்ஸ் குவஷன் இது மட்டும் படித்தா போதும். அப் டு 10th வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, இது தமிழ், அது குறிப்பாக சொல்லணும் போனால் தமிழ் 100 கேள்விகள் வருது, தமிழ் வந்து உங்களுக்கு வந்து பள்ளி பாடப்புத்தகம் ரொம்ப கிளியராக இருக்கீங்க, சோசியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, அது மாதிரி ஜாகிரபி, நம்ம பால்டி, இந்த மாதிரி இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் சமூகவியல் புக்கும் தமிழில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் வந்து கிளியர் பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம போயிடலாம். ஸோ அதனால் படிக்கும்போது உங்கள் பேக்ரவுண்டை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்க, உங்கள் ஃபேமிலி அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம எந்த சூழ்நிலை இருக்கும். ஸோ இதை விட்டுட்டா இந்த டைம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை விட்டுட்டா அடுத்த டைம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் குவஷன் எப்படி வரும்னு தெரியாது, இந்த இதுதான் கடைசி, இந்த டைம் நம்ம எப்படியாவது உள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இப்போ படித்த கூட படித்து முடிச்சிடலாம், ரைட்டா? ஸோ வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து பெருசாக இருக்குது. டாக்டர் ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வந்து கனவு காணுங்கள். இப்போ சாதாரணமாக நம்ம 10th தான் முடிச்சிருக்கோம், ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் பாஸ் பண்ணுறனாலும், நம்ம ரிட்டையர் ஆகும்போது நம்ம பேருக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒன்று நீங்கள் தாசில்தாராக வந்து ரிட்டையர் ஆகுவீங்க, இல்லை அப்படின்னா ஆர்டிஓ ஆவீங்க, ஆர்டிஓவை ரிட்டையர் ஆகலாம், அப்படி இல்லைன்னா நல்ல வாய்ப்புகளும் நமக்கு நல்ல நேரமும் கடவுளோட பார்வையும் நமக்கு இருந்துச்சுன்னா ஐஏஎஸ் வரைக்குமே நம்ம ப்ரொமோஷனில் போகலாம், ரைட்டா? ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போவே வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் வேணும், வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அஸ்பிரண்ட், அதாவது சார் வந்து நான் குரூப் 2 அப்ளை பண்ணியிருக்கேன் சார், ஆனால் வந்து என்னுடைய எய்ம், என்னுடைய கனவு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் சார், இல்லை சார் நான் வந்து 10th தான் எலிஜிபிள், நான் வந்து 12th தான் எலிஜிபிள், என்னுடைய ஆசை வந்து குரூப் 4 தான் சார் அப்படின்னா, மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.